வெற்றி வெற்றி. வீரர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி தந்திருக்கும் வீர தளபதியே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. என்ன வீரவசனம் பேசிட்டு இருக்க? பாரப்பட்டி போருக்கு சென்று அதனை வென்று திரும்பி இருக்கும் இந்த வீரனை பார். யார் சேவல் ஜெயிச்சது? யாரிடம் கேட்டாய் இந்த கேள்வியை? என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை, என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை. கேட்டாச்சா? அது ஒண்ணு இல்லம்மனே, இந்த பாரப்பட்டி பெரிய கவுண்டரமாக முட்டா கோயந்துட்டு இருக்கான்ல, அவன் சேவலுக்கு நம்ம சேவலுக்கு போட்டி வச்சது, அதுல நம்ம சேவை ஜெயிச்சிருச்சு. அந்த கோபத்துல கத்தி வீச வந்தானா? சும்மா வந்தீங்க? அது எப்படி சும்மா வருவான்? ஆசப்பாவனா அடிச்சு போட்டு நொறுக்கி முட்டி கட்டி எல்லாம் கழிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கோம். ஏண்டா இப்படி ஊர் ஊரா போய் போட்டி பந்தயம் சுத்துறதும் இல்லாம இப்ப ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு வரியா? அந்த காலத்துல உங்க அப்பாவும் தான் இருந்தார். வேட்டைக்கு போய் மான் அடிச்சாரு, யான் அடிச்சாரு, புலி அடிச்சாரு. புலி எல்லாம் அடிச்சாரு? எங்க அடிச்சாரு? ரோட்டோரத்துல புளி மரம் இருக்குதல்லோ, அத வரிசைக்கு ஒருக்க கான்ட்ராக்ட் எடுத்து புளியும் கைத்தா அடிச்சாரு. விளக்கு மாறி பிஞ்சு போயிரும். புளியும் கொட்ட கலர்ல இருந்துட்டு ஏன் புருஷனை பத்தி பேசுற? வெளியே போடா. நீயும் தான் இருக்கிறியே, ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை, கோழி சண்டைன்னு இந்த வெட்டியா போனவனோட கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர. ஏண்டா உன் மாமாவ பெரிய படிப்பு படிச்சு பரீட்சை எழுத போறான்னு சொல்லி இந்த ஊர் சலமே வந்து வழி அனுப்பி வச்சது. கட்டிக்க போறவன் நீ என்னடா, ஊரை சுத்திட்டு இப்ப வர. அம்மனி பரீட்சை எழுத போயிருக்காளா? அம்மனி, அம்மனி, என்ன மணி திடுத்து நீ பாட்டு பறிச்சு எழுத வந்துட்ட? ஊர்ல இருக்கிற பசங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் ரெண்டு நாள் பாரப்பட்டிக்கு சேவை கட்டுக்கு போயிட்டேன், நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் வச்சு உன்னை ஊர்வலமா அழைச்சிட்டு வந்திருப்பேன். அப்படி பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு பறிச்சு எழுத வரும் அன்னையே வருக, ஆதி பராசக்தியே வருகன்னு. ஏனப்பா யாரு நீ? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க சார்? யாரு வாத்தியா? வாத்தி நான் யாருங்கிறது இருக்கட்டேன், அம்மனி யாரு தெரியுமா? ஏன் மாமன் பொண்ணு. அதுக்காக பரீட்சை எழுதுற ஆள்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்னு கேக்குறேன். டிஸ்டர்ப் பண்ண வரலீங்க, பரீட்சை எழுதுற பொண்ணுக்கு புத்தி மாதிரி சொல்லிட்டு போறான்னு வந்தேன். அதெல்லாம் வீட்லயே கிளம்புறப்பே சொல்லி அனுப்பிச்சிருக்கணுங்க. என்ன இருந்தாலும் விட்ட ரொம்ப பேசிட்டே போறேன். ஆமா சொந்த ஊர் அது, சேர்த்து மாட்டேன். கம்மாக்கர வழியத்தான் ஸ்கூலுக்கு வருவேன். ஆமா தலை வெட்டிடுவேன். மாமா இங்க இருந்து போறியா இல்லையா? போறோம் போறோம் போறேன். ஆனா அது பாரு, இந்த ஆளை பார்த்து பயந்துட்டு பரிச்சு தப்பு தப்பு எழுதி ஃபெயில் ஆயிராத, ரொம்ப அசிங்கமா போயிரு. ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த ஊர் கௌரவ பிரச்சனையும் கூட. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கேட்டுழுது, இல்லாட்டி புத்தகத்தை பாத்துழுது, என்னால நான் பாத்துக்கிறேன். மாமா இப்ப நீ போக போறியா இல்ல? நான் வெளியே போடுமா? கிளம்புற கிளம்புற, வெளியதான் இருப்ப. ஏதாச்சும் எக்கு தப்பா நடந்துச்சு என்ன? அதான் கொலை. சாரி சார், எங்க மாமா எப்பவும் இப்படி தான் பேசுவாரு. இந்த வர்மா இந்த சாரி எல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பார்த்து எழுதியோ பார்க்காம எழுதியோ மொத்தத்துல நீ பாஸ் ஆயிருமா, இல்லடா மாமா என்ன சீவிருமா. சார் அவர் எனக்கும் மாமா மோர் தான் வேணும், தூரத்து சொந்தங்க. நீயும் பார்த்து எழுதுமா. அம்மாச்சி ஏண்டி இந்த கத்து கத்துற? உன் மகன் பண்ண வேலைக்கு கத்தாம வேற என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணா? இன்னைக்கு பரீட்சை ஹால்ல வந்து எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்னது, பள்ளிக்கூடத்துக்கு வந்தானா? உன்ன பார்த்தானா? என்ன பார்த்தானா? நல்ல புள்ளைய பத்தி வச்சிருக்க, உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருக்கும். என்னடி சொல்ற? பின்ன என்ன, பரீட்சை ஹாலுக்கு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி அம்மணி உனக்கு விட தெரியலனா புக்க பார்த்து எழுது, இல்லனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு எழுதுன்னு சொல்லுது. அது மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் அது மாதிரி படிக்காத முட்டாளா? இனிமே அது பார்த்தாலும் பார்க்க மாட்டேன், பேசினாலும் பேச மாட்டேன், என் மூஞ்சிலையும் முழிக்க வேணாம் சொல்லு. ஆமா என்னது கோழி கழும்பா? வாசம் பிடிக்காதடி, குழம்பு ருசி கட்டிடும். போ கொடுத்து அனுப்புறேன். என்ன நீ மீனா படிக்கிற ஸ்கூல்ல போய் என்ன கலாட்ட பண்ணின? நான் கலாட்ட பண்ண? நீ கலாட்ட பண்ணாமல அத அப்படி சொல்லிட்டு போச்சு. என்ன சொல்லுச்சு? நீ பார்த்தாலும் பார்க்காத, பேசினாலும் பேசாத, இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் சொல்லிட்டு பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லிருக்காரு, அதான் என் மாப்பிள. பிரச்சனை என்னன்னா, அம்மனி பரீட்சை எழுத போன அன்னைக்கு மாப்பிள ஊருக்குள்ள இல்ல,
ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிருந்தார். என்ன முக்கியமான வேலை? சாவக்கட்டு. அதனால அம்மனிய நேரா போய் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தார். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத தப்புன்னு அம்மனி சொன்னதோட மட்டும் இல்லாம உன் கூட பேச மாட்டேன், உன் முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டுது. இத கேட்ட மாப்பிள்ள மனசு என்ன பாடுபடு? அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஊரு கவுண்டருக்கு ஒரு பிரச்சனை என்ன, அது நமக்கு வந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நாட்டுல தேவையில்லாதக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க, பந்து பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏமாமா, பந்தல்ல எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம் திருவிளையாடல் ரேஞ்சு தான். ஆடும் பொருள், அசையும் பொருள் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது மாப்பிள. என்ன சத்தம்? மணி சத்தம். யார் அடிக்கிறது? பூசாரி. பந்து அத மறந்துதான் போல் இருக்கு. ஏ பூசாரி, கம் ஹியர். ஏய் மாப்பிள, என்ன நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும் போது மேலையும் கீழையும் பாத்துட்டு இருக்க, நீ கத்துக்க வேண்டா? ஏய் பூசாரி, கம் ஆன். ஊரே பந்து, நீ மட்டும் திறந்து வச்சு மணியாட்டுறியா? கூட்டிட்டு சாவி கொண்டாயா? கோ மீனா. மீனா, நீ உன் மாமன் கிட்ட பேசாதனால அது என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஊரெல்லாம் பந்த் பண்றேன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற கடை மூடி ஊருக்குள்ள வர பஸ் வரவிடாம பண்ணிருச்சு. இதனால உள்ளூர்காரங்க வெளியூருக்கு போக முடியல, வெளியூர்காரங்க உள்ளூர் வர முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல மீனா, கோயில்ல பூசை பண்ணிட்டு இருந்த பூசாரியை வெளியே தள்ளி கோயில் கதவு சாத்திருச்சு. உன் ஒருத்தியால ஊர்க்காரங்க சாமி கூட கும்பிட முடியல. நீ போய் ஒரு வார்த்தை பேசினாதான் இந்த பிரச்சனை முடியும். மாமா, நான் சொன்னது தப்பு. முதல்ல கோயில் கதவு திறந்து விடு. அங்க வந்து சொன்னா எப்படி? அப்புறம் கிட்ட வந்து சொல்லணும். பண்ணாச்சு. காது கிட்ட வந்து நச்சுன்னு சொல்லணும். ஏயா, இதெல்லாம் கோயில்ல செய்யற வேலையா இது? ஏயா, அவன் தான் குழந்தை போய் விவரம் இல்லாம பக்க வாய பொழந்து பாக்குறியா? திரும்பி அந்த பக்கம் போல. ரைட். எங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க? பணத்தை போட்டேன், தேடிட்டு இருக்கேன். பணமா? எவ்வளவு? 20 ரூபாய். எங்க போட்டீங்க? எங்க போட்டேன் தெரிஞ்ச நாங்க எடுத்துக்க மாட்டோமா? இல்ல, தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாமே தான். எங்க முழு நோட்டா போட்டீங்களா? 2 10? முழு நோட்டு தான். எங்க இந்த பணமா பாருங்க. ஆமாங்க. எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? தேங்க்ஸ். எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பணம் கிடைச்சிருச்சு. என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்குது. குழந்தைடா. என்னடா டே? யோ, யாரியா அது? குழந்தைய பார்த்தவ யாரியா? ஐயா ஐயா, என் குழந்தைங்க. ஏய், குழந்தைய பாத்துக்கறது இல்லையா? நான் நல்லா இருக்கணும். நீங்க பிரேக் போடலனா என் குழந்தை செத்து இருக்கும். குழந்தை செத்த எனக்கு என்னடா? விழுந்தது எங்க இல்ல, செத்து இருந்தா நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா புடா. பெத்து வளர்க்க முடியலனா தண்டவாளத்துல போடுங்க, குளங்குட்டியில போடுங்க. எங்க அர்த்தம் கிடைச்சதா? போடா. ஐயோ, எங்க நீங்க ஏதோ பாசத்தோட தான் குழந்தைய தூக்குறீங்கன்னு நினைச்சேன். நமக்கு எதிராக அதெல்லாம் போட. யோ, அறிவொளி ஐஏஎஸ்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த அறிவை யூஸே பண்ணாம தான் என்ன அர்த்தம்? என்ன சார், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறீங்க. என்னையா ரெஸ்பெக்ட் வேண்டிக்கிறது உனக்கு? ஏயா, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கா நான் எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோம்? இங்க பாரு, கட்சிக்காரன் சொல்றது கேட்டு வேலை செய்ய நான் செய்ய இல்லைன்னா போயிட்டாரு. நீங்க யார் சார்? ஏடா, நான் யாருன்னு எங்கிட்டயே கேக்குறேன். இதுக்காக எங்கூட வந்தீங்க? எங்க எம்எல்ஏ செல்லகனோட தம்பி, என்ன புரியாம பேசுறீங்க? வணக்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்? அப்படி கேளு. இது பாரு, பப்ளிக்கா பொலிட்டீஷியன் வர முடியுமா? அதுக்கு தான் பிளட் ரிலேஷன் என்ன அனுப்பிச்சிருக்காரு. டே, பையில கொடுங்கடா. 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கையெழுத்தாயி, டெண்டர் எனக்கே சாங்ஷன் ஆகணும். கவலைப்படாதீங்க சார், நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரு வாரத்துல ஃபைல் உங்களை தேடி வரும். என்னையா விளக்கணையா இருக்கேன், நாளையோட டெண்டர் கிடைச்சு இன்னும் 24 மணி நேரத்துல ஃபைல் கையெழுத்தாயி வீடு தேடி வரணும். இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு நீ ஊரை விட்டே போகணும், புரியுதா? 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், காலையில 10:30 தான் கையெழுத்தாங்க. இந்த ஆளு க்ளோஸ்னு தெரிஞ்சா கலெக்டர் ஃபைல க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிருவான்ல. பயிலு கையெழுத்தாயி வர்ற வரைக்கும் யாரு அழுகு கூடாது? கட்டின புருஷன் இப்படி கிடக்கும் போது எப்படி தம்பி அழகாம இருக்க முடியும்? நீ அழு, இப்ப இடைத்தேர்தல் வர, அது கொப்பனா செலவு பண்ணுவேன், நான் பண்ணுவேன்.
பால் கம்பெனி பேங்க்ல லோன் கொடுப்பாங்கடா, வயல் லட்சம் கொடுப்பாங்களா? இத பார், வயல் கையெழுத்தாகி வர்ற வரைக்கும் இந்த ஆள் செத்தத வெளியில் தெரியக்கூடாது. யாரு செத்த போட்ட அளவு கூடாது. வெளியில் வெளியில் தெரிஞ்சது கழுத்து தெரிஞ்சு கொண்டு போடுவேன். அண்ணி, 1000 இருந்தாலும் நீ கட்டின சம்சாரம் உன்னால் அழுகாம இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகள்லாம் செயல் மனப்பாடம் பண்ணும்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அழுதுக்க. யோ, 5 வருஷம் ஆட்சி இருக்கிறதே பெரிய விஷயம், அது இருக்குது, நீ போய் சேர்ந்துட்டியா? அட போயா. தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். நம்ம ஊர்ல தாங்க விசேஷம். அடிக்கடா போதும் போதும். கோயம்புத்தூர் என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களே? கூட கூட பேசிட்டு குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சானா நிப்பாட மாட்டான். ஏற்பாடா?
அதனாலதான் இப்படி இழுக்குது. ஜனங்களை எல்லாம் பாரு, தண்ணி தெளிச்சு விட்டு ஆடு மாதிரி தலை தூங்கி கிடக்குறாங்க. என் கிட்ட சொல்லிருந்தா பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருப்பேன். மாமா கொஞ்சம் சுமாரு, உனக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியுமாவா? இதென கம்பு சண்டை சேவக்கட்டு நினைச்சியா? விட்டா நானே பாடிடுவேன். அடங்கப்பா சாமி, ஜனங்களை எல்லாம் பாத்தியா, பரிதாம உட்காந்துருக்காங்க. ஒரு வருஷம் மழை தண்ணி இல்லாம காடுகரை எல்லாம் காஞ்சு கிடக்குது. நீ வாய திறந்த பாட்டுங்கிற பேர்ல பாடின அம்புட்டு வெடிச்சிரும். அம்மனி கேட்டதுக்கு அப்புறம் பாடலனா எங்க காதல் எப்படி கனியே? இப்படி பேசுனா காதல் கனியாது, கலட்டிக்கு. எனக்கு காலையில இருந்து வயித்தால புடுங்கு புடுங்கு புடுங்குது. நான் வரமாட்டேன்னு சொன்னா என்ன கைய புடிச்சு தர தர இழுத்து வந்து இம்ச குடுக்கறாங்க. இவன் கூட வந்தாலும் இம்ச, வரலன்னாலும் இம்ச. இத கேட்க யாருமே இல்லையா? ஐயோ ஐயா, இது மான பிரச்சனை, நான் பாடி ஆகணும். கொஞ்சம் ஒத்துங்கோ. ஓ இல்லாமல போடுவாங்க. பொறுப்பு இப்பவே என்னால முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அது உங்க சொந்த பணத்தையும் முயற்சியும் வச்சு நாலு பேருக்கு நல்ல காரியம் பண்ணீங்க. நம்ம தொகுதிக்கு முறப்படி அரசாங்கம் ஒதுக்கிற பணத்தை சுரண்டாம லஞ்சம் வாங்காம நல்ல முறையா செலவு பண்ணும்னா அது உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் முடியுங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வாங்களேன். இதோ வந்துடுற. ஏனுங்க அவங்கதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்களேன். எனக்கும் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை இருக்காதுங்களா? அட இவ ஒருத்தி பொண்ணுக்கு இருக்கிற புத்தி அப்படியே இருக்குது. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். வேணாங்க. அட சொன்ன கேளுது. வேணாங்க. அட வேணாங்க. வேண்டாங்க. அட பிள்ளைங்களா பக்கத்துல இருக்காங்க. வேணாங்க கேளுங்க. அம்மா அம்மா அம்மா, ஏமா பொலமிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, வந்தாரே, வந்த உடனே போயிட்டாரே. யாருமா? வேற யாரு? உங்க அப்பா தாண்டா. ஐயோ, இதே இடத்துலதான் தலவாழை இலை போட்டு சோறு போட்டு எல்லா பலகாரத்தையும் பரிமாறிட்டு பக்கத்துல உட்கார்ந்தனா அவரு சோற பிணைஞ்சு எனக்கு ஊட்ட வந்தாரு. நான் வேணாங்க வேணாங்கன்னு சொன்ன, அதுக்குள்ளார எழுப்பிட்டான். ஏமா கனவு கண்டுட்டு என்னமோ புலம்புற. டேய், இன்னைக்கு வராத மனுஷன் இன்னைக்கு வந்திருக்காருன்னா என்னடா அர்த்தம்? அவர் என்ன கூப்பிடுறாரா? அப்ப உன்ன எரிக்கிறதா புதைக்கிறதா? அடே அடே, அதுக்குள்ள இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். என்னது? உன் கல்யாணம் தாண்டா. அப்படியா? ஆனா அதுக்கப்புறம் நீ செத்து போகணும். உன காலமிக்கிறேன். கனவுல எது நடந்தாலும் அது நேருக்கு மாறாதான் நடக்கணும் சொல்லுவாங்க. நீங்க ஏன் கெட்ட கனவா நினைச்சுக்கிறீங்க? வீட்டுல ஏதோ நல்லது நடக்க போகும் நினைச்சுங்களேன். அதுக்கு தான் தம்பி சொல்றேன், நான் இருக்கும் போதே ராசப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என் பொறுப்பு தீர்ந்து போயிடும். இந்த பாருக்க, மீனா பிறந்த அன்னைக்கு அவர் ராசப்பனுக்கு தான் முடிவு பண்ணியாச்சு. சும்மா நாமளா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி? ஆமாங்க. நீங்க வாங்குன காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். அப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க. பஸ்ஸை பிடிச்சி ஏறிடுங்க.
வாங்க வாங்க. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச் மாமா, எனக்கு பிஸ்கட்டு. இது நாய் பிஸ்கட் மாப்ள, இது இங்க இருக்கும் தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் போடணும். இது லோக்கல் பார்ட்டி, ரெண்டு எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடங்கிருக்கு. இந்த பாருங்க, இந்த பட்டா சத்தா மேல சத்த கேட்டா மிரணத்தான் செஞ்சு, அது மிரணுதேன்னு நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும். அப்படியே அள்ள கட்டி வாங்க, அள்ள கட்டி போ, போ அள்ள கட்டி வா, வந்துருங்க. மாப்ள என்ன பாக்குற? என்னமோ இவ்வளவு பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவ கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. என்ன தட்டுக்கட்டிலாம் வருங்க இவ்வளவு வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ் போலாம் நின்று இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தாங்க. காரமடைக்கு பஸ்ஸுக்கு நின்னவ கனியூருக்கு பஸ்ஸுக்கு போறவெல்லாம் தீபாவளி கொண்டாடுறா. பார்க்க வந்த பொண்ணை பார்க்க முடியலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி விஷயம்னு காலையில அவங்க அம்மா சொன்னது ரூமுக்குள்ள போய் கதவை சாத்துறவதான். மேல சத்தம் கேட்ட உடனேதான் கதவையே திறந்திருக்கா. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இதை தூக்கிட்டு ஓடுறதே இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தான். இல்லன்னா நாலடியார் திருப்புகளெல்லாம் புலந்து கட்டிருப்பியா. பெருசு, நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கிறங்க. வேணாம்ப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். மாப்பிள வெக்கம்களா? இருக்கட்டு இருக்கட்டு, வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்குத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. பொண்ணும் புள்ளையும்தான் வெக்கப்படுதுன்னா பெரியவங்க நீங்க காரியத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன, அக்காவே சொல்லிடுச்சு, தட்ட மாத்திக்குவோம். ஐயா வாங்க. மாப்பு என்னையா கப்பல் கவுந்து போன மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்கேன். ஏதாவது பேசல, நான் எந்திரிச்சு போயிடுவேன். துக்கம் மாமா, துக்கமா? சரக்கடி துக்கம் பறந்துடும், டைலாக் வரும். டோ தண்ணி கலந்தடிப்பா. நான் அம்னி கல்யாணம் பண்ணிருக்கேன், ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஐடியா இல்லாமே அங்கே அவ்வளோ சவுண்ட் விட்ட? அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவன் அசிங்கமா பேசினா சுருன்னு கோவம் வந்துருச்சு, பட்டன் சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ காலில் கையில் விழுந்து சம்மத்து வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டியா மாப்பிள? நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன்னு? யார் நீயா? அது என்ன மாப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய் படிப்பு இப்பெல்லாம் வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒன்று கேள்விப்படுக்கிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூலில் சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டுலாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். ஓ நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில் வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி பிளஸ் டூ பிஏ பிஎல் நினைச்சாலே தலை சுத்துதான், அதை நீ படிக்கிறேங்கிறியே. ஆனால் நீ வெக்கப்பட மாட்டேன், அக்கில் புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவேன். எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வையே, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். ஆமா ஆமா. அப்புறம் இரியா சிக்கன் சொல்லிருக்க, இந்தப்பா. இல்ல அது இல்ல, என்ன இருந்தாலும் அவ அப்படி கேட்டு கூடாது. ஏய் மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. பெண்ணீர் அணிந்தது என்ன என்ன, வேலை பிடித்தது என்ன என்ன, கண் மூடி நின்றது என்ன என்ன, காவி உடுத்தது என்ன என்ன. மாமா பாடாத மாமா, நாய் சங்கடப்படுதுல. நீ கொடுத்தா சங்கடப்படுவேன், அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா? மாப்பு அது யாரு வேணும் பாரு, பாத மாதிரி இருக்குது. அடங்கொன்னியா, இது உங்க மாமன் வீடியா? சுத்த பயந்தாங்கொழி மாதிரி. இப்பத்தாயா நீ தைரியமா நின்று சவுண்ட் கொடுக்கணும். அத்தனை பேருக்கு முன்னால அந்த சின்ன வண்டி என்ன மாதிரி கேள்வி கேட்டா? இந்த கிழவன் பாத்துக்கிட்டு தான் இருந்தா. எல்லாம் கூட்டு கிழவா நீங்க குடி சவுண்ட. நீ வாடி வெளிய, காலையில் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கேமராவா பேசி இல்ல? இப்ப நான் மட்டும் தனியா வந்திருக்கேன் மாப்பிள. நானு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா வந்திருக்கோம், இப்ப பேசிட்டு பாக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள வேணுமா? உத்தியோகத்தை பார்க்கற உள்ள இருக்கிற மனசப்பாட்டு பள்ளிக்கூடத்தை மேல போடுறதுக்கா?
அப்ப என்ன டாக்டர் வேணும் உங்களுக்கு? டாக்டர் எந்த டாக்டர்? மாட்டாஸ் பத்தி டாக்டரா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் டாக்டரா? இந்த நாயினை யாருக்கு பா தெரியும்? அவங்க எல்லாம் கையில ரெண்டு ஊசியை வச்சுட்டு அலைவாங்க. நம்மள மாதிரி குட்டிக்காரன போட தெரியுமா? அலை ஓடே ஓடே இந்த பக்கம் வா. அப்படியே அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஒன்பது இருபத்தி மூணு இப்படி ஆடு, அப்படி தாண்டு, வரைய தாண்டு, மட்டையை தாண்டு, இந்த மாதிரி இந்த குச்சியை தாண்டு. தாண்டா ராமா, தாண்டா ராமா, தாண்டிக்க, தாண்டா ராமா, குச்சியை தாண்டா ராமா, குச்சியை தாண்டு. என்னமாமா குரங்கு குடுற சவுண்ட்ல எனக்கு குடுற? இந்த மாப்பு கரெக்டா மேட்ச் ஆகுது. என்ன தலை சுத்துதா? வீட்டு காண நான் சொல்லல, அவன் பெரிய துபாக்கர்ன. தலையை மட்டும் சுண்ணாம் செட்டி மாதிரி வச்சுட்டு மியூசிக் மட்டும் கருப்பா டை அடிச்சுட்டான் மாப்பு. நம்ம ரெண்டு பேருக்கு பயந்துட்டு வீட்டை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுட்டான். டேய் நான் யாருன்னு நினைச்சடா. மாமா 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 உன்னை பார்த்து பயந்துட்ட விட்டுரு. ஐயப்பனே நான் பயந்து விட்டுறேன் பா. ராசப்பா இந்த எலுமிச்சம்பழ சார குடி, இறங்காத போதையில கப்புன இறங்கிரு. இந்த நாய் கூட சேராதே சேராதேன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வர மாட்டேங்குதே. சும்மா இருந்த புள்ளைய கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாந்துருக்கனே. அஜுஜுஜுஜுஜுஜோ ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன். ஏக்கா அவன் சாராய் கடைக்கு போறான்னு சொன்னாக்கா, அங்க போனா கேவலமா இருக்கும்னு நான் தான் பிராந்தி கடைக்கு கூட்டிட்டு போனேன். சும்மா சொல்றாரு, அவர்தான் கூட்டி போய் கெடுத்தாரு. ஆமா நீ கன்னி பொண்ணு, உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க. வாய்க்கு ஒரு குவாட்டர் உள்ள போகும்போதே சொன்னேன், டேய் மாப்ள தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கணும் கேட்டானாக்க. அவன் எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. அட சாமி, உங்க அப்பா கை குழந்தை ராஜுக்கு வந்துட்டியாடா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? அவன் தான் குடிக்க சொன்னானா நீயும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க. சரி குடிச்சதோட வந்தீங்களா? அதோட அவ வீட்டு முன்னாடி போய் குட்டிக்காரன் அடிச்சு கம்பு சுத்தி கூத்தடிச்சிருக்கீங்க. அவ சும்மாவே ராணி மாதிரி அத்தனை கேள்வி கேட்டா. ஏதோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முன்ன பின்ன பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி போடலான்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து காரியத்தை கெடுத்து புட்டீங்களாடா. ஏக்கா நாங்க ஒண்ணு ஜாலிக்காக குடிக்கல, ஏதோ போட்ட ஐடியா வரும் நினைச்சோம், தரக்கு தப்பா போய் ஐடியா ராங்கா போச்சு. ஹாய் ஸ்டாண்ட் அப் மாப்பு, இப்படி கொஞ்சம் திரும்பு. ஐயோ இப்படி அடடடடா, ஜஸ்ட் கிளாஸ் வாக். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையடா, நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. அப்ப பேசாம எம்எல்ஏ ஆகிடு, எம்எல்ஏ ஆகிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நொசக்கன், வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடி கொண்டது, இந்த மொத்த கொம்பனாக கிடக்குதா மாப்பிள? இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலெக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும், ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியால வச்சுக்கிறாங்க. ஏமா பிள்ள சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10-20 வந்த ஒரு 40-50. அட பாவி, பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா? ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரமசிவத்தை உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்டன் எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீ தான் எம்எல்ஏ. அம்மணி கிடைக்கிற அப்படி இருந்தா பரமசிவனா இருந்தான பார்வதியா இருந்தான பாத்திரம் வேண்டியதா? ஒரு கை இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்ப்பா. நான் சொன்னது வேற சவுண்ட். பை எலெக்ஷன் பரமசிவம், பை எலெக்ஷன் பரமசிவம். இதுவரைக்கும் காலங்காலமா உங்க தாத்தா, உங்க அப்ப, உங்க அண்ணன் இவங்கெல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரப்போற இடைத்தேர்தல் அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை எடுத்து நீ போட்டியிட கூடாது, அப்படியே போட்டி இட்டாலும் நான் தான் செய்ப்பேன். ஏன் தெரியுமா? சுத்துப்பத்து 18 கிராமத்துல நடந்த சேவை கட்டு, ரேக்லா ரேசு, கம்பு சண்டை எல்லாத்துலயும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் விடு என்ன ஐயா உங்களை உள்ள கூப்பிடுற? வெளியில குடுத்த சவுண்ட் அதே சவுண்ட் அடக்கி வாசி. வணக்கம் அண்ணா. ஏய் கும்படியா, அட எனக்கு இல்ல அண்ணனுக்கு வணக்கம்ங்க. ஏப்பா வெளியில சவுண்ட் விட்டது பெருசா சிறுசா? நான்தானுங்க. நீதானா? உட்காருப்பா. அட குருகே, அட
அடக்கம் அது என்னது, நாங்க மைக் கட்டிட்டு பேசுறோம், பத்தடி இருக்கிறவ கேட்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ற. நீ வெளியில இருந்து பேசுற, உள்ள கேக்குத, பின்னு பின்னு பண்றியா? அது எப்படி? அது குரல் வளமுங்கண்ணா. எப்படிங்க சவுண்டு? ஐயோ, பிரமாதமாக்குதே. அது சரி, நீ இப்ப எதுக்கா எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாங்க. இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுங்க ஆசை வந்துருச்சா? அந்த கிரகத்து யாருங்கண்ணா சுமக்குறது? பாத்தியா, அது கிரகம்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் நீங்க ஊரை கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்ட. அட, வேற எதுக்காக போய் அழைச்சிருக்கணும்? அட சொல்லு. எங்க மாமன் பொண்ணு, எங்க மாமன் பொண்ணு. அச்சா, கையடியா? உன் மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா? உனக்கு வெக்கமா இருந்தா உன் முடிய புடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுருக்கீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அட, எப்படி லட்சியம்? சூப்பர். அவனுக்கு நீ இலக்கையா? ஆனுங்க, காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேற்று எங்க மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேசி போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊற சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு. ஆயிரம் தான் உனக்கு சொத்து சோகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் உத்தியோகம் புருஷ லட்சணா, உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை, நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கு தான் படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீ தான் சொன்னியா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க, இப்ப நான் தேர்தல் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுக்கலாம். எங்க மாமன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டுங்க ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க. என்னதான் சொத்து சோகம் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பொண்டாட்டிய வரலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அடாடாடா, உண்மையிலேயே தாய் குலத்துக்காக எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிற முத ஆள் நீ தானப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நிக்கிற, எம்எல்ஏ ஆகிற. எனக்கு பேச்சு மாற மாட்டீங்களா? இதை பாருப்பா, நான் அரசியல்வாதி, மைக்கு புடிச்சு பேசுற பேச்சு வேணா மாறுவா, அது மாறித்தான் ஆகணும். ஆனா மைக்கு இல்லாம பேசுற பேச்சு மாறவே மாட்டான். நான் போனதுக்கு அப்புறம் மனசு மாறிட்டீங்கன்னா? படிக்கவே தெரியாது சொன்ன, விவரமா பேசுறியா? எம்எல் நம்பிக்கை இல்லையா? ஏ, அந்த பத்திரம் தர்ற. ஆட, ஏடா சீக்கிரம் நாமினேஷன் பேப்பரே இதுல ஒரு கையெழுத்து போடு. நீங்க ரொம்ப தான் தமாஸ் பண்ணுவீங்க. மாப்பிள அப்படி ஒரு படி படிச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லைங்களா? தெரியாதா? மைதானுங்க. ஐயே, டே அந்த டப்பா கூறா, வா வா. அந்த உருட்டு உருட்டியாவது உலக உருட்டு வேட்டியில் ஆயிக்காத. இறங்க இறங்க, ஓட்டு போடாட்டி கல்லோட்டெல்லாம் போட்டு நான் ஜெயிக்க வச்சிருவீங்களா? அதை நம்பி தானப்பா லைசிலே நிற்கிறான், ஜனங்க நம்பி நிற்கிறான். ஏழுல இருந்து பத்துக்குள்ள கூத்து கூத்து குத்திர மாட்டான். இவன் போன லட்சத்துல 32 ஓட்டு போட்டான். இல்லைங்கண்ணா, 40. டே விடுறா லேட்டு, மிஸ் ஆனா புள்ளி வரமா கேட்டாங்க. சரி, நீ கவலைப்படாதீங்க, நீ போயிட்டு வாங்க, பத்தலை நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பணம் செலவாங்க. அதுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியா இருக்கு. என்ன விடுங்க, நான் பார்த்து விடுங்க. வரணுங்க. முடியுமா? அவன் பேசினால வெளியில எப்படி சவுண்ட் விட்டா கேட்டீங்கள? பூனை கொட்டாவி விட்ட மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சு அசம்பிளி இல்லைன்னா பேசுவேன். டே, டக்குன்னு இடைத்தேர்தல் வரேன், வேனில் தொங்குவானு. அவன் தொங்க மாட்டான், பெருந்தோரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் தொங்குவேன். நீ தொங்குவியா? இல்லைங்க, என்னைய விட்டுருங்க, நீங்களாவது நின்றுக்கலாம்ல. என் கேரக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் போர் அடிச்சிருச்சுடா. போன தடவை டெல்லிக்கு போனில்ல, அப்போ அங்கே ஒரு சாமியார செட்டப் பண்ணியிருக்கேன். வர பப்ளிக் எலெக்ஷனில் பார்லிமெண்ட்டுக்கு நிற்க போகிறேன், நேஷனல் பாலிடிக்ஸ் போக போகிறேன்டா. அண்ணா வணக்கண்ணா. என்ன பேரு? சரி, பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓபனாவே பேசிட வேண்டியதானே சார். நம்மால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கைதான், கொடுத்தா ஜெயிப்பேன், ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போயிட்டாருல்ல மாப்பிள. அப்ப நீ இவர் கையிலேயே கொடு.
என்ன நான் செத்துருவேன் சொல்றேன் நீ குடுக்க சொல்ற? ஆட நீ செத்த என்ன இடத்த இருந்து வரும்ல நான் என்ன செஞ்சுட்டு போறேன்? அப்படின்னு மீனாவன் கேரி ஓஹோ கை நாட்ட கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல படிச்ச மாப்பிளையா கிடைப்பா. நான் கொடுக்க முடியாது. குடியா? நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாது. செத்த போட்டுருக்கீங்க. போட்டோகிராஃபர் தினகரன் ரிப்போர்ட் வந்திருக்காரா? நான் இன்னைக்கு அவருக்கு லீவுங்க. ஏதாவது விஷயம் வந்தா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அரசியல இருந்து வளகறதா முடிவு பண்ணிட்டேன். அரசியல் கத்து கொடுக்கறது யாருன்னா? சரி சரி, விலகல விலகலன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு, நீங்க கீழே குடிச்சிட்டு நீங்க இருந்தீங்களா? அப்ப நான் கேட்டேன், சரின்ட்டீங்களா? இருந்துறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்கண்ணா நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டான்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை விட போறீங்க, அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம், நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. அள்ள கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்துல அப்புங்கண்ணா. பத்திரம் பண்ணிட்டு ராகுலாம் நான் டைட்டா பண்ணாதீங்க. ராகுலா ராகுலா நான் குடுக்க மாட்டேன். நீ சொல்ல கூடாதுப்பா, காசு கொடுத்து கூட்டு வந்துருக்கும்ல, அதான் சொல்லுவாங்கல்ல பிரியாணி தின்னு என்ன பண்றீங்க சொல்லுடா. அப்படியே பாப்பிள உங்க மாமா வராரு, மூஞ்சி முடிக்கியா. பெரியவர்களே தாய்மார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து அட ஏய் பறக்குற அங்க பாரு. இப்பதான் நாமினேஷன்ல தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுக்கு நீ எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம். மாப்பிள்ள ஜெயிச்சிட்டோம்னு வை, முதல்ல ஸ்டேட்ட பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்திய ரீதியில் ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா அமெரிக்கா பயணம் தான். அமெரிக்காக்கெல்லாம் போய் பொருள் காட்சியை சுத்தி பார்க்கும்போது நான் காணாம போயிட்டேன்னா விட்டுருவாங்களா? அவங்க நாடு கெட்டு போயிடாது. உடனே மைக்கில் சொல்லுவாங்க மாப்பிள, மிஸ்ஸிங் மிஸ்ஸிங், எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு. அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்க, இடைத்தேர்தல் வருமில்ல, அதில் நான் நின்று ஜெயிச்சிருவேன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். அம்மா சவுண்ட் மாப்பிள, நீ ஸ்டேட்ட பாரு, சென்ட்ரல் ரேஞ்சில எனக்கு நிறைய வேலை இருக்கு. திடீர்னு என்ன இப்படி அனாதை விட்டு போனேன்னு இப்படி? ஆட என்ன மாப்பிள இந்த சவுண்ட் கேப்ப இருந்தா அப்புறம் சட்டசபைக்குள்ள எப்படி போவ? போய் ஜமாய் போ. வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் 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 வணக்கம். நில்ரா, யாரை கேட்டுட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு போனே? மாமா நிக்கிறாருன்னு தெரிஞ்சோம், அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படா தைரியம் வந்தது? நானும் சின்ன மாமனும் பேசுறது நீ தான் கேட்டிருந்த. ஆமா, எப்பவும் பேசுற மாதிரி விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைச்சேன். சரி, அப்படியே போயிருந்தாலும் மாமனை பார்த்ததும் உடனே திரும்பி வந்திருக்கலாம்ல. நான் இந்த கர்மன் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது மாமனையே பார்த்தேன். அவர் தேர்தல் நிப்பாரு எனக்கு எப்படி தெரியும்? அவராவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் தேர்தல் நிக்க போறேன் நீ நிக்காதேன்னு. அவர் நிக்கிற தெரியாது, அதனால நான் நினைச்சேன். இது ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்தெடுத்த திடீர் முடிவு தம்பி. உங்க மாமன் ஜெயிச்சா அந்த பெருமை எல்லாம் உங்க குடும்பத்துக்கு தானே? இதனால நாளைக்கு மாமனுக்கு ஒரு அவமானமோ அசிங்கமோ நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம குடும்பத்தை தானே சேரும். ஆமா ஆமா ஆமா. அப்போ இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வயசுல பெரியவர் தம்பி, அவருக்காக நீங்க தான் விட்டு கொடுக்கணும். மொத்தத்துல இந்த போட்டியில இருந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கணும். வாபஸ் ஆமாங்க. சரி, அப்போ அன்னைக்கு அந்த அம்மனி எல்லாருக்கு முன்னாடி கண்ணா பிரணா என்ன கேள்வி கேட்டுச்சுல, அப்ப எல்லாரும் பார்த்து சும்மா தான் இருந்தீங்க, அதனாலதான் நான் தேர்தல் நிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? டேய், அவ கிடக்குறாடா, அப்படி பேசிட்டா அதுக்காக வெளியில மாப்பிள பார்த்து அவளை கட்டி வைக்க போறோம். ஆளும் பெருமா சேர்ந்து அவ மனச மாத்தி உனக்கு தாண்டா கட்டி வைக்க போறோம். என்னைக்கு இருந்தா அவ தான உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி? வாபஸ் ஏ சாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் கூட வந்தேன்னு வையே, முதல்ல என்ன கொன்னே விடுவான். பை எலெக்ஷன் பரம சொத்து பத்தி உனக்கு தெரியாது. அவ நிக்க வேண்டிய இடத்துல உனக்கு நிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கான்னா நீ பெருமைப்பட வேண்டாம். அதை விட்டுட்டு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை நீ அப்பவே முன்னாடி சொல்லிடலாம் இல்லையா? உனக்கு என்ன, நீ பேசுவ? எங்க அம்மா கிட்டே எங்க அக்கா கிட்டே நான் பாட்டு வாங்கும் போது நீ கூட இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ராசப்பா, உங்க மாமன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே நீ கை நாட்டுன்னு உன்னை கழட்டி விட்டாங்க. என்னப்பா ஒண்ணும் இல்லைங்கண்ணா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சுங்களா? சொந்தத்துக்குள்ள சொந்தம் நாய் போச்சுங்களா? அது எங்க மாமன் வேற தேர்தல் நிக்கிறாருங்களா? மாமன் எடுத்து நீ எப்படா தேர்தல் நிக்கலான்னு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்ன போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. போடா போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா? அதான் வாபஸ் வாங்க போற வழியில அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தானு. என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? மாமன் வேணுமா மாமன் பொண்ணு வேணுமான்னு மாமா பொண்ணு தானே வேணும். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கல்யாணம் நடக்கும். வேணுமா நானும் நின்று ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. நீ நின்று ஜெய், உங்க மாமா உட்கார்ந்து ஜெயிக்கிட்டு.
ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ள தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டன் பேரன் பேத்தி எல்லாம் லைன் அணைக்க வைக்க வேண்டியதானே? அப்படி எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்களா? உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நினைச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன்னு வையே, உங்க மாமன் குடும்பத்தை கெடுதல் பண்ணுவியா? பண்ணமாட்டீங்களா? நல்லதானே பண்ணுவேன். இந்த பாருப்பா, ஜெயிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்க. ஜெயிச்சுட்டேன்னு வையே, முதல் மாலையே உங்க மாமன் போட்டு உன்னை கட்டி பிடிச்சுவாங்க. அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா, இடைத்தேர்தலா இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியிலிருந்து ஆளுகளை கூட்டு வந்து கள்ள ஓட்டு போடுறோம். பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே, எங்க இருந்து போடுவ கள்ள ஓட்டு? பொது தேர்தல் கூட எங்கன்னா காலகாலத்துல நடக்குது. கவர்னர் ஆட்சி 5 வருஷம் 6 வருஷமா ஆக்கிட்டான்னா இவருக்கு வயசு வேற கூட ஏறிக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் இவங்க மாமன் பொண்ணை வச்சிருப்பானா? வேற யாருக்காவது கட்டி கொடுத்தானா? ஒரே நம்மள மாதிரி பெரிய படி படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. எதை படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. அடிச்சு வீட்டுல வச்சிருக்கீங்கண்ணா. அப்புறம் எம்எல்ஏ ஆகிறத தவிர உனக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்ன தொழில் தெரியும்? கேட்டுங்க. அது தொழில் இல்லையா, சூதாட்டம். அப்படின்னா எம்எல்ஏங்கிற தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? என்ன அப்படிங்கண்ணா அப்படிங்கண்ணா, அவர் தான் சொல்றாரு பிசினஸ் நோண்டி நோண்டி கட்டிட்டு. வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினதுதான். இது பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்தில் முத்திரையிட்டு வேலுச்சாமி கவுந்தர் அவர்களை ஆதரிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் கட்சிக்காரர்கள் வேலையிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம், உழைப்போம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரம் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தொங்கி தொங்கி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்திற்கே அளித்து வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கை கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். கையை ஆட்டி வாக்கு கேட்பதாலேயே அவர்கள் கை சுத்தம் என்று சொல்லிவிட முடியாது. இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளமைக்கும் புதுமைக்கும் நடக்கிற தேர்தல், பழமைக்கும் புதுமைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, பாவம் பெரியவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. கீழே விழுந்து கால கையை உடச்சுக்க போறாங்க. ஏதோ காரியம் மாட்டான் தொங்குறாங்க. தொங்கிட்டு போறாங்க. கூட உனக்கு என்ன? நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம், ஆனால் கொள்கையில தவற மாட்டோம் என்பதை வெத்த பணியின் போட தெரிவித்துக் கொள்கிறேன். டே பெருசை கூப்பிட்டு வாங்கட டே. ஆகவே உழைப்பாளிகளின் தோழன், பாட்டாளிகளின் நண்பன் ராசப்புணவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கு அளிக்க வேண்டுவாய். உங்களை தாழ்வியோடு கேட்டுக்கொள்கிறோம், உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்க வீட்டுக்கார சொன்னால சொல்லட்டியோ, எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். ஐயோ, அட அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, என்ன விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால எனக்கு போடுற வெட்டு எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. சரிங்க, எங்க மாமாவுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. வரணுங்க. மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கணும். மாமா மறந்துடாதீங்க. என்ன சரிங்க, போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கும் சரின்னீங்க, இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தி தாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்பெண்ணு கேட்கிறான், எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். அட, எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. ஆமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பார்க்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா, குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. சரிங்க. ஆயிரத்தி 500 வாக்குகள் வித்தியாசத்தில் வேலுச்சாமி கவுண்டர் முன்னணியில் இருக்கிறார்.
கொடுத்த காசெல்லாம் தொகுதிக்குள்ள போய் செலவு பண்ணீங்களா இல்ல வப்பாட்டிகளுக்கு சீலை வாங்கி கொடுத்தீங்களா? இல்லையா, எல்லாம் தொகுதிக்கு தான் செலவு பண்ணா. பின் எப்ப 1500 நோட்டு லேடிங்ல இருப்பேன், 10,000 நோட்டு கள்ள நோட்டு வேற போட்டுக்கல. பின்னால என்ன வாங்க? ஏண்டா லீடிங்க 1500 ரோடு தான், 10,000 வாழை வடிக்கிறானுங்க. சரி ராசுப்பா, அவர் தாங்க அவருக்கு விட சொல்லிக்கிறாங்க. உங்க மாமன் ஜெயிச்சா அவனுக்கு சந்தோஷம் தானே? என்னடா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் டோர் டெனஸ் பண்ணல. ஆமாங்க. ஏண்டா மாமனு மருமகனு சேர்ந்து எனக்கே அல்வா கொடுக்குறாங்களா? சுத்தமான நெய் நாள் தயாரிக்கப்பட்ட அல்வா. முதல் சுற்று நிலவரப்படி ராசப்பன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். என்ன அவங்க கூட ஆடுற எங்க கூட ஆடு கூட? இறுதி சுற்று எண்ணிக்கை நிலவரப்படி ராசப்பன் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கேட்டியா எப்படி? கூப்பிடுங்கடா அவனை, எம்எல்ஏவா தலையில கை வச்சு உட்காந்துருந்தா அசிங்கமா இருப்பாங்களா? கூப்பிடு. அவன் சந்தோஷமா வா. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி வர்ற? மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்க, நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. நடிப்புங்களா என்ன? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷத்தை வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்கார எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி அண்ணா. தாந்திரியும் இல்லைங்க மூந்திரியும் இல்லைங்கண்ணா, இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அப்படியே அள்ளி ஜனம் கேட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? ஆனா அம்மனை கல்யாணம் பண்ணதால அரசியலுக்கு வந்தீங்க. அதான் எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? பாத்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏண்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னாடி வந்து கல்யாணம் தெரிஞ்சானா? ஏண்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்தியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டான் நாம? ஏண்டட வழக்கம் போல தோதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் பாப்பா. டேய் அள்ள கைங்கெல்லாம் வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு சொல்லுது. டேய் அள்ள கைங்களுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன் எம்எல்ஏ ராசப்பன் ராசப்பன் எம்எல்ஏ. டேய் என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கற? உள்ள போனா உதவுடு, உத கொஞ்சம் ஜாஸ்தியா உழுந்து வை. ஐயோ அம்மா நானும் ரோடா போய் வீடு வீடா போய் எல்லாரும் எங்க மாமனுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டேங்க்கா. கால் எல்லாம் கூட விழுந்த ஒருத்தனு கேக்கலையே. எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சு இப்படி சங்கடத்துல மாட்டி விட்டாங்களே. அட அதை விடு, நீ ஜெயிச்சதை கேட்டு மாமன் ரொம்ப சந்தோஷப்படும். நீ வேணா பாரு. நான் ஜெயிச்ச உடனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அத மாமனை பார்த்து மன்னிப்பு கேட்டு போறான்னு வந்தேன். அட போடா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நீ ஜெயிக்கணும்னு விதி இருக்கு, ஜெயிச்சு விட்ட. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மீனா அந்த ஆராத்தியத்தை கெடுத்தாமா? Yeah.
உள்ள பிரச்சனை பெருசா இருக்கும் போல் இருக்கு. ஏண்டா, மாமனும் மருமகனும் ஒரு கட்சியில் இருந்தாலே பிரச்சனை வரும். இவங்க தனித்தனி கட்சியில் இருக்காங்க, வராதா? அம்மாச்சி, அம்மாச்சி. அட மீனா, வா தாயி. அம்மி, உங்க வீட்டுக்கு 20 மூட்டை அரிசியும் 15 மூட்டை சக்கரையும் வந்து இறங்கிச்சா? என்னடி சொல்ற? ஸ்டேஷன்ல ஊர் மக்களுக்கு கொடுக்கற எல்லாத்தையும் உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்ட மாதிரி ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க எடுத்துட்டு போனே. பரமசிவன் தான் அவருக்கு வேண்டிய வீட்டு கல்யாணம் சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டு போனாரு. ஐயோ மாமா, உன் பேரை சொல்லி அவங்க தப்பு பண்ணாலும் அந்த கெட்ட பேர்லாம் உனக்கு தானே வரும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி ரேக்ல ரேசு சேவை கட்டு சுத்திட்டு இருந்தப்போ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம இருந்துச்சு. இப்ப பொறுப்பான பதவி கிடைச்சும் பொறுப்பு இல்லாம சுத்துறதுனால எத்தனை பேருக்கு கஷ்டம் பாத்தியா? இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், நீ நட. ஆமா, போயிட்டு ரமணி கூப்பிடுது. தாயி, தகப்ப இருந்து அடிச்சு திருத்தி வளர்த்திருந்தா அவன் போற புள்ள புள்ளையா வளர்ந்துருப்பான். அவன் நான் வளர்த்த புள்ள, ஏதோ புள்ள வளர்ந்தா போதும்னு வளர்த்துட்டேன். அதான் அவன் அப்படி இருக்கிறான். யாரு பேசினாலும் மறுத்து பேசிருவான். ஆனா உன் வார்த்தைக்கு மட்டும் மரியாதை வச்சிருக்கான். அவன பொறுப்புள்ள மனுஷனாது உன் கையில தான் தாய் இருக்கு. அம்மாச்சி, எனக்கு மட்டும் மாமன் மேல பிரிய இல்லைன்னா நினைச்சீங்க? நிச்சயதார்த்த தன்னைக்கு அத்தனை பேரும் மாமனுக்கு பறிஞ்சு பேசும்போது நான் மட்டும் ஏன் தெரியுமா அப்படி பேசினேன்? எனக்கு இருந்தாலும் நான் கட்டிக்கு போற புருஷன் என் மாமன் தான். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நல்ல மனுஷனா மாத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கேள்வியே கேட்டேன். ஐயோ, நான் அப்படி எழுத கூடாது. வர மாட்டீங்க. ஐயோ, தா 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 தா. ஏ, உங்க வாயில குளறுது. அது மேல கை போட்டுன மாதிரி ஆயிருச்சு. எழுதுங்க. எங்க போய் எழுதுறது? 5 பவர் மோட்டர் இருந்தாலும் சரி, 10 பவர் மோட்டர் இருந்தாலும் சரி, கரண்ட் வரலன்னா ஆஃப் ஆயிரும். ஏனுங்க, நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க? எம்எல்ஏ உள்ள அப்படி என்னதான செஞ்சுகிட்டு இருக்காரு, பிரச்சிட்டு இருக்காரு. ஏண்டா, எம்எல்ஏனா தொகுதி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு. என்னமா அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? என் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், அதுக்கு எம்எல்ஏ கையெழுத்து வேணும். அவ்வளவுதானடா, ஒரு ஓரமா போய் உட்காரு, நான் கையெழுத்து வாங்கி தர்றேன். என்ன கையெழுத்து? கையில போடுற கையெழுத்து. அது தெரியுது, போன வர உங்க எம்எல்ஏ இதுல கையெழுத்து போட்டு விட்டாரு. இந்த அம்மாவோட பையனை பள்ளிக்கூட சேர்க்க, இது எம்எல்ஏ கையெழுத்தே இல்லன்னு ஹெட்மாஸ்டர் திருப்பி அனுப்பிட்டாரு. இந்த பையன் மட்டுமா இங்க பாரியா? இந்த ஊர் ஹெட்மாஸ்டருக்கு அறிவே இல்லையா? நம்ம ஊர் எம்எல்ஏவோட கையெழுத்து ஒரு தோராயமா இப்படித்தான் இருக்கும்னு கணிப்பு கணிச்சுக்க வேண்டாமா? வர்ற போற பிள்ளைகள் எல்லாம் திருப்பி திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டே இருக்கான். அம்மா, ஐயா, நாங்க என்ன வெச்சிட்டு வஞ்சனையா பண்றோம்? எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்ப நான் சொல்றதுல எழுத போறீங்களா இல்லையா? முடியாது ரமணி, 4 பேர் அடிச்சு வான்னு சொல்ல அடிச்சு வர, இந்த வேலை போட்டு நம்மளால முடியாது. இது கேப்டினா எப்படி? அப்புறம் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ்ல கையெழுத்து போடணும், அதுல யார் செய்யறது? நான் உன் கால்ல ஹாய் இடுப்புல மச்சோ. மம்மோ, இன்னைக்கு மூட் வேற மாதிரி போகுது. இன்னைக்கு இது போதும், நாளைக்கு ஒழுங்கா எழுதணும், புரியுதா? பாப்பனே, ஐயோ சாமி, எப்படி கும்பிடு? பிரம்மாதம் மாப்பிள, ரொம்ப படிவு, என்னால தாங்கிக்க முடியலையா? ஐயா, அம்மனிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ கட்சிக்காரன் பேசிக்கிறீங்கன்னு நினைச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இருக்க முந்து நீ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய? ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி படினா இறங்கி செய்வாரு. பாத்தியா செய்யறத? அதான் வந்து பேசிக்கிறேன். மாமா போகுது. என்ன கண்ட இடத்துல கைய வச்சு ஒண்ணு போகாதா? எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பா அப்பு. பெரிய தொகுதியா தொகுதி, வாழ்க்கையில பகுதி போயிட்டு இருக்கா? போய் புடிச்சிட்டு வாடா. ஏய், இது என்ன தர்மாஸ்பத்திரியாடா? டாக்டர் சீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க, கொஞ்சம் விட்டா லாண்டரி பில் எல்லாம் கொண்டு வந்து துணிவாய் கொடுக்க சொல்லுங்க. போடுங்க, எடுத்து போடா, போடா. முக்கியமான நமஸ்காரம் ஐயா. வாங்க பெரியவரே, என்ன விஷயம்? எம்எல்ஏயோ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தாலும் ஒண்ணுதான், என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான். நாங்க ரெண்டு பேரும் மாமச்சந்தா. ஒரு முக்கியமான விஷயமா? ஏன், 5 அவங்க கைமாத்துவாங்க பாரியா? அவங்ககிட்ட 50 கூட இருக்காது. நான் கொஞ்சம் தனியா பேசுறேன் ஐயா. தனியா பேசணும்னா நீங்க ரெண்டு பேரும் போய் நடு கடல் நின்று பேசினா தான். ஐயா, நான் சொல்ல வந்தது என்ன? நீ சொல்ல வந்து மாமா சும்மா இருக்க. வணக்கம் ஐயா. நீங்க வாங்க. நீ ஏதாவது இவர்கிட்ட வாங்கிட்டியா? சிஸ்டர், ஃபாதர் சர்ச்சுக்கு போயிருக்காருமா? இப்படி வா.
என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா என்ன காப்பாத்துங்க, ஐயா என்ன காப்பாத்துங்க. என்ன அண்ணா, நீ முதல்ல எந்திரிங்க, நீ எந்திரிங்க சொல்றேன். என்னண்ணா, நான் சின்ன பையா, ஏன் காலைல போய் விழுந்துட்டேன். நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. பாட்டியார் உத்தியோகத்தில் இருந்தங்க, ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு செட்டில்மெண்ட் பணமும் கிடைக்கல, பென்ஷன் பணமும் கிடைக்கல. உத்தியோகத்தில் இருந்து போய் இருந்த பணத்தை வைத்த கழுவுறதுக்கே சரியா போச்சியா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க, அவளை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு வழியே தெரியலைக்கு. எத்த தகப்பண்ணா சொல்லக்கூடாது தையா, இருந்தாலும் சொல்றேன். எவன் மேலேயாவது ஆசைப்பட்டு அவங்க கூட ஓடிப்பட மாட்டாளன்னு நினைச்சேன். எனக்கு பிறந்தவளாச்சே, அவளுக்கு அந்த விவரம் கூட தெரியலையா. அவளை எப்படியாவது நீங்க தையா கரை சேர்த்து விடுறது. என்ன அது, உங்க பொண்ணு கல்யாணத்தை பிரமாணமா நடத்திடலாம். பாருங்க, எந்த கவுண்டர் வீட்லயும் நடக்காத அளவுக்கு அஸ்ட் எங்க ஒருத்தரையும் காணாம. தம்பி நீங்க வாங்கட, பழத்தட்ட வைங்க, அப்படி பாத்து பாத்து வைங்க. பூஜாடி தட்டி விடாத சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. அதுவா வாங்க வாங்க வாங்க. ஏங்க, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்துருப்பேன். கட்சி காரியம்னா சொல்லி அனுப்பலாம், கல்யாண காரியம்ல நான்தான் வரணும். எங்க அண்ணன் பையன் ராத்திரி வந்து மாண்டே சொல்லிட்டு நின்னா, என்னடா புதுசா சொல்லிடானு பார்த்தா ஹவுஸ் மேட்ரு. உனக்கும் தெரியுமில்ல, அந்த காலமா இருந்ததுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல டென்ட் கொட்டாயில படம் பாட்டுருந்தோம். இப்ப கலர் டிவில சன் டிவி, ஸ்டார் டிவின்னு கண்ட கருமாந்திரத்து காட்டுறதுல மனசு கட்டு போய் மேட்ச் பாசு காட்டு பத்திக்குச்சுன்னு வைய. வைக்கிறது என்ன பத்திக்குச்சுல, அதான் பரிச்சயம் போலான்னு வந்துருக்கிறேன். அம்மாவை கூப்பிடு. அம்மா அம்மா அண்ணா, அம்மா வந்தோட திப்பு திப்புன்னு போய் காலை விழுந்துட்டுமா. ஏ காளிமுத்து, அது ராசப்பனுடைய அம்மாடா, காலு தெரியக்கூடாது உனக்கு. இனிமேல் யாரு காலையில் விழுக மாட்டேன் சத்தியம். நீ இந்த ஆளோட பழகுறதே எனக்கு பிடிக்கல. இதுல இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேற பேச போறியா? இதெல்லாம் யாரு கிட்ட செய்யற? அம்மா, அவருக்கு மூளை தான் திருட்டு மூளை, ஆனா மனசு இருக்குது அது கோல்டு. இதுல உன் சம்மதம் என் சம்மதம் முக்கியம் இல்ல, பக்கத்துல நிக்குது அதோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏற்கனவே ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நானே அந்த ஆள்கிட்ட போய் சம்மதம் பேசலான்ட்டு இருந்தேன். நல்ல வேலை அவரே இங்க வந்துட்டாரு. பேசாம போய் தட்ட மாத்திக்கலாம் வா. ஏன் முத்துனுக்காயா வாங்குறது இல்லையா, இளம் தேங்காய் வாங்குறீங்க. ரசப்பா, தாயும் மகன் என்ன பேசுனீங்க? தங்கச்சிக்கு எவ்வளவு சீர் சிறப்பு பண்ணலாம், நகை நட்டு போடலான்னு பேசுனீங்க. பணம் காசுக்கு என்னைக்கு ராசப்பட ஆசைப்பட்டிருக்கேன். இதை பாரு, கட்டின புடவையோட கழுத்துல தாலியை கட்டி நாங்க கூட்டு போயிடறோம். எம்எல்ஏ தங்கச்சிங்கிற பெயரோட வர்றால, அதை விட வேற என்னையா வேணும்? ஏண்டாக்கண்ணு எப்படி ஆட்டம் பாரு தலைய, உன் தங்கச்சி சைஸுக்கு இவனை விட பொருத்தமான மாப்பிள்ள இந்தியாவிலேயே கிடைக்காது. இந்த சம்பந்தத்தை விட்டின்னு வையே, நீயும் மாப்பிள்ள தேடணும், நானும் பொண்ணு தேடணும். சீக்கிரம் மாத்திங்க, எனக்கு சோமனூர்ல ஒரு மீட்டிங்க, கொடியேத்தனா லேட்டா போனா வேற ஏத்திடுவேன். தாய்மார்களே, பெரியவர்களே, பேங்க் ஆஃப் குஜராத்தின் திறப்பு விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இந்த பேங்கோட அமைப்பு செயல்பாடு முறை இதை பத்தி விளக்கி சொன்ன உடனே ஒப்புதல்கள் அளித்து ஊக்கப்படுத்தது மட்டும் இல்லாமல், நம்ம பேங்குக்கு தேவையான இடவசையும் செஞ்சு கொடுத்து இப்படி பல வகையில் உதவி செய்த திரு ராஜப்பா எம்எல்ஏ அவர்களுக்கு பேங்க் ஆஃப் குஜராத் சார்பாக பணிவான நன்றிய கூறிக்கொள்கிறேன். சரி, நம்மள கடைசியில் உள்ளான்ட்டு நம்ம பேசிட்டு உட்காந்துட்டோம்னா கூட்டம் கலந்து வரும்ல. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. சிறுசேமிப்பு திட்டங்கிறது வீட்டுக்கு எவ்வளவு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி நாட்டுக்கு ரொம்ப அவசியம். நம்ம நாடு நிறைய கிராமப்பகுதிகள் நிறைஞ்ச நாடு. இந்த பேங்க் வந்து கிராமப்பகுதி மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. குறிப்பா ஏழை விவசாயிகளுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குது, கடன் வசதி அப்படி இப்படின்னு. அதனால்தான் நம்ம தொகுதியில வந்து இந்த மாதிரி நிறைய பேங்க் வரணும்னு முதல் தடவை இங்க ஆரம்பிச்சிருக்குது. அதான் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக மைக் வச்சு மொத்தமா சொன்னேன். அப்புறம் அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு விஷயத்தான் சொல்லியாச்சு. எல்லாரும் போய் அவங்க வேலையை பார்க்கலாம். அப்புறம் வரணும் என்ன எல்லாத்தையும் போக சொல்லிட்டேன். அந்த விஷயத்த சொல்லியாச்சு. இல்ல நான் பேச வேண்டாமா? என்ன பேசுறது வேற? அடுக்குமொழியில எவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், திருக்குறள், திருவாசகா, திருவன்பா, குட்டி கதைகள் ரெடி பண்ணி வச்சுக்கல. இப்போ சாதாரண மாமல் வயசு எப்படி இருக்கேன், இதுவே மைக் வயசு பார். துடைப்பு இளையப்பட்டாவது வீர வைக்க விவசாயிகளே, நாட்டப்படுத்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறோ ராகப்பரளிக்கிறார், ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்கள பார்த்து எதுக்கு கேக்குனா? சும்மா கேக்குறத, இப்ப நான் உனக்கு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேப்பேன். ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? அதுக்கும் பேங்க் திறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? கல்யாணம் வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க.
நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன். தாலை போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிணத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறேன். ஒண்ணும் அவளுக்கு திருத்தி நம்மளுக்கு வேண்டாம், நாய் கல்யாணத்துக்கு கூப்பிடோம்னே நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்கிற. மைக் கிடைக்கிறத கஷ்டம், நான் பேசணும் ராசப்பா, நான் பேசணும். நான் உங்களுக்கு ஒரு மைக் வாங்கி தரேன், வீட்டில் சாயந்தரம் பேசிக்கலாம். ஓ அம்னி, என்ன மாமன் பார்க்க வந்தியா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா மாமன் நானும் உன் வீட்டுக்கே வந்து பார்த்துருப்போமே. என்ன மாமன் கிட்ட தனியா பேச வந்தியா? நான் ஒன்னும் மாமனை பார்க்க வரல, இந்த தொகுதி எம்எல்ஏவை பார்க்க வந்திருக்கேன். வா வா பார், நன்றாக பார், இவர் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. எப்படி மாமா, பொது ஜனங்கள் ஒருத்தரா வந்திருக்காங்களாமா? மாப்பு, அவங்க ஒருத்தரா வரல, கூட ஒரு விசிறி மடிப்பு தலையும் வந்திருக்கான் பார். சரி, என்ன வேணும்னு கேளுங்க. நான் படிச்ச ஸ்கூல் வாத்தியாருக்கு அவங்க சம்சாரம் வேலை பார்க்குற இடத்துலயே டிரான்ஸ்பர் வேணும்னு சொல்லுங்க. நாங்க சிபார்சல் எடுத்துக்கிறதுலன்னு சொல்லுங்க மாமா. சும்மா ஒண்ணு வேண்டாம், என்ன வேணுமோ வாங்கிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. அட சக்க நான், இதுவரைக்கும் யாருக்கிட்டே இருக்காவும் கை நீட்டு இல்ல, இருந்தாலும் கேக்குறட பெரிய இடமாச்சே. என்ன கொடுப்பாங்கன்னு கேளுங்க மாமா. என்ன வேணும்னு கேளுங்க. ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க, உச்சந்தலையில ஒண்ணு உள்ளங்கால ஒண்ணு வச்சு அரைக்க தேய்ச்சிட்டு வேட்டி அவுத்திட்டு புழுதி காட்டுல பறக்க பறக்க ஓடுறேன். என்ன டக்காட்சி பண்றீங்களா? என்ன வேணும்னு ஒண்ணு வேணும் கேட்டுட்டு அதான் சின்ன புள்ள கூச்சப்படுறது கேக்குறதுக்கு. நீ எல்லாம் தெரிஞ்ச எம்எல்ஏ கேக்கலாமல்ல, அட கேளுப்பா. அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, தாலி ஒண்ணு செஞ்சு நம்ம கிட்ட ரெடியா இருக்குதுங்க. அதை கட்டுறதுக்கு நல்ல அழகான ஒரு சங்கு கழுத்து வேணும். அது இந்த ஊருக்குள்ளேயே ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தான் இருக்கிறதா நம்ம கண்ணுக்கு படுது. அதுக்கு அந்த பொண்ணு ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க மாமா. வாய் முட்டா செய்யற சவுண்டு காணா, நமக்கு என்னமோ ரெடின்னு சொன்ன மாதிரி காலில் விழுந்தது. ராசப்ப ஊர் பிரச்சனை தொகுதி பிரச்சனை சுத்திக்கிட்டு இருக்கு, அம்மனி ராசப்பனை சுத்திக்கிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது தெரியாம வீடு வாச காடுகிற நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பெரிய மனுஷன் நீங்க, ஆனதா ஆகி வச்சு ராசப்பா வந்து அம்மனிய கல்யாணம் பண்ணிக்கன்னு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காமல. அட வயசுல நான் தான் பெரியவன், அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிவிட்டேன். என்ன விட அவன் வயசுல சின்னவன் தானே, என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல. அப்ப ராசப்ப மேல கோபம் இல்லையா? இதாவும் புரிஞ்சுக்கிட்டா சார் தான் புரிய வச்சிடுறேன். ராசப்பா, கட்சி மேலிடத்துல உன்னை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அன்னைக்கு பொம்மலை மந்திரி வந்த போது கால் விழுந்தாங்கன்னு சொல்லி நம்ம கட்சிக்காரன் அடிச்சு போட்டியாமா? அடிக்காம என்ன பண்ணுவாங்க? சுயமரியாதை உள்ளவன் காலில் விழலாமா? நம்ம கட்சிக்காரன் பரவாயில்ல, பொம்பளை மந்திரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கால் விழுகிறான். இன்னும் சில கட்சிக்காரன் இருக்கிறான். மந்திரிமார பார்க்க மெட்ராஸ் போலாம் முடிவு பண்ண உடனே வீட்டிலிருந்து ஸ்டேஷனுக்கு இப்படி தான் போறேன். வேட்டி ஆளுக்காரு போகுது. ஏ வேட்டி ஆளுக்காரா முக்கியம்? விஷயபுரி வடவனா டெமான்ஸ்ட்ரேஷன் சுத்தமா இருக்கோம். அன்னைக்கு அப்படித்தான் மந்திரி எம்பி வந்திருக்காங்க, காருக்கு முன்னாடி தகராறு பண்ணிருக்கேன். அதுக்காக எல்லாத்தையும் பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? பார்த்துட்டு சும்மா இருக்கோனே, அதான் பாலிடிக்ஸ். அர்த்தமெல்லாம் பேசுறேன், அவன் எத்தனை வருஷமா கட்சியில் இருக்கிற பாலம் தின்னு கொட்ட போட்டவன், அவன் ஏதீன்னு வச்சுக்கா, அவனுக்கு எல்லாம் கோஷி சேர்ந்து கட்சியிலிருந்து கட்ட கட்டி வாடுங்களா? அறிவில்லாம பேசிட்டு. சரி, இந்த மூணு பேப்பர்ல இங்க எழுத்து போடு. எதுக்கு? என்ன கேள்வி கேட்கறேன்? சரி, தொகுதி எம்எல்ஏ வந்து இது கூட கேட்கல. அப்படி நம்ம தொகுதியில மொத்தம் 24 பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துக்கு 2 கிணறு, 10 அடிப்பம்பு, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 240 அடிப்பம்பு, 48 கிணறு. இதுக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிக்கிற அமௌண்ட் 96 லட்சம் ரூபா. இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். அடிப்பம்பு போடுறதும் கிணறு வெட்டுறதும் நல்லது தானுங்களா? வெட்டுனா ஜனங்களுக்கு நல்லது, வெட்டா முட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. கிணறு வெட்டின மாதிரி இருக்கணும், பணம் செலவாக கூடாது. இது எப்படி முடியும் பாக்குறியா? பாலிடிக்ஸ்ல எல்லாம் முடியும்ப்பா, தட் இஸ் பாலிடிக்ஸ். அன்னைக்கு அப்படித்தான் அந்த காளியை போன கள்ளச்சாரம் காய்ச்சாரம் சொல்லி அடி அடி நடிச்சு ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சேன். ஊதர வாய் தானே பாவனது, ஊரல் பானை கூட நம்மளது இல்ல. சரி, அன்னைக்கு ஜனங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அவனை அடி அடின்னு அடிச்சு கொண்டு போய் உள்ள வச்ச. இப்ப ரகசியமா வெளியில எடுத்துரு. இத பாருப்பா, பப்ளிக்கா ஹீரோ மாதிரி இருக்கவன, அண்டர் கவர்ல வில்லன் மாதிரி இருக்கவன, அதுதான் பாலிடிக்ஸ். அப்புறம் ராசப்பா, இந்த ஊர் கடைசியில குடியானவனுங்க எல்லாம் குடிசை போட்டு தங்கியிருக்கானுங்க. அது அரசாங்க புறம்போக்கு நிலம் தான், அதை பெரும்போக்கா நான் சுவாக பண்ணலாம்னு பார்த்தேன். அவனுங்களை காலி பண்ணணும். இந்த மூணு காரியத்தையும் எப்படி பண்ண முடியும்னு பாக்குறியா? இந்த பேப்பரில் நீ கையெழுத்து போடு, நான் காரியம் சாரிச்சுக்கிறேன். முடியாதுங்க. இளையாடாதையப்பா. முடியாதுங்க. தாமாஸ் பண்ணாதையப்பா. முடியாதுங்க. ராசப்பா! அடமோப்பா, என் தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. இனிமே இந்த மாதிரி மொல்ல மாதிரித்தனமான வேலைகளுக்காக என் வீட்டு வாசப்படியை மிரிச்சினாப்பா, அப்புறம் நான் உன்னை மிரிப்பனப்பா. நீ பேசுவப்பா, நீ பேசுவ. ஏண்டா டேய், ஊருக்குள்ள கை நாட்டு பிடிக்கிட்டு இருந்து உன்னை கண்டுபிடிச்சு காசு செலவு பண்ணி கட்சியில சேர்த்து ஜெயிக்க வச்சவ நானு, எங்கிட்ட பேசுறிய பாலிடிக்ஸ்? பேசுறா, பேசுனியே. டேய், உனக்காக உழுதாதவன் கால் விழுந்து போகாத வீடுக்கெல்லாம் போய் ஏறாத வாசப்படியில ஏறி ஜெயிக்க வச்சு அசம்பளிக்க ஆரம்பிச்சவ நானு, எங்கிட்ட பேசுறேன் நீ? பேசுறா. டேய், நீதி நேர்மையெல்லாம் பேசுறது நல்லா இருக்குண்டா, நேர்ல வாழ்க்கையில சந்திச்சா வலிக்கு, அந்த வலி உன்னால தாங்க முடியாது. பை எலெக்ஷன் பரமிச்சவங்கிட்ட பாலிடிக்ஸ் பேசுறேன் நீ?
ஏடா இந்த நாயகி இருக்கிற தைரியத்தில் தானே பேசுற நீ. இதே ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு துரோகி பட்டம் கட்டி கட்சியில இருந்து ஊர்ல இருந்து கல்லால் அடிச்சு அனுப்புல, என் பேரை மாத்தி வைடா. டேய் எங்கிட்ட பேசுறடா நீ. ஏண்டா பாப்புல, பரம்பரை பாலிட்டிஷியன் நானு, எனக்கே தோணல பாம்பேல இருந்து வந்து பாலிஷன் அடிச்சிட்டியா, கணக்கு வணக்கெல்லாம் சேர்த்துட்டியாடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லவாமா, எல்லா வழக்கமா என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் கொள்ளை அடிப்பாங்க. அதே நான் கொஞ்சம் உல்டாவா திங்க் பண்ணேன், பேங்க வச்சு கொள்ளை அடிச்சு எப்படி இருக்கும்னு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன பாம்பேல இருந்த சின்ன சின்ன கிரைம் செஞ்சுட்டு இருந்த, பெருசா ஒரு போட்டு போட்டு ஃபாரின் ரேஞ்சுக்கு போலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்களா, அதான் வந்துட்டேன். அது சரி, அந்த பேங்க்ல வேலை செஞ்சாங்களே அவங்க எல்லாம் உங்க வச்சியா? ஐயோ, அவங்க எல்லாம் இங்க இருக்கிற அழகவாமா. உண்மையான பேங்க்காரன் கூட என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல செலக்ட் பண்ணிருக்கேன். ஆமா, நீ ரெக்கமெண்டேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன். சரி, அவங்களுக்கு சம்பளம்? ஏமாமா, பேங்க் உத்தியோகம் சும்மா அவன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டெபாசிட் வாங்கி தானே உத்தியோகம் கொடுத்துருக்கோம். ஓஹோ, அவங்க கிட்ட வாங்குற டெபாசிட்டியே அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துறது? நீ கேஜே கேப் மாறிங்கடா. என்னன்னு கல்லா மேல உட்கார மட்டும் நம்மாள், அதான் கேஷியர். அந்த சில்வான் சார் நினைச்சேன், அப்பவே டவுட் இருந்தது. சரி, சாவகாசமா கேட்கலான்னு விட்டேன். அது எப்படிங்க ராசப்பன், ஒரு தவறான ஆளு தப்பான முறையில டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட பேங்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கான், அதுக்கு நீங்களும் உடனே இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல சார், ஒன் ஆஃப் த சேர்மன் சொல்லி அவன் நீட்டின பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு சார். கையெழுத்து போட்டதோடவாது விட்டுருக்கலாம். நீங்க முன்னிருந்து திறந்து வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி விஐபிக்கள் திறப்பு விழா வச்சு பேங்க தொடங்கி வச்சா மக்கள் பணத்தை போடத்தானே செய்வாங்க. அவங்க பணம் பறி போனதுக்கு நீங்க தான் முத காரணம். இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்ன பாரு தேர் கூட்டமா இருக்க, எம்எல்ஏ ராசபன் சார் இங்க ஒரு பேங்க் ஆரம்பிச்சிட்டாரா? அட போங்க, ஒரு பேங்க் ஆரம்பிச்சா ஊரெல்லாம் கவுத்து போட்டான், இன்னொரு பேங்க் ஆரம்பிச்சா நாங்களும் அமனத்தோட நிக்க வேண்டியதான். ஏன் வேட்டி செட்டில முடிஞ்சு லாக்கர்ல வச்சிட்டாச்சல பேசிக்கிறேன், தமாஸ் பண்றீங்களே. யோ, என்னன்னு சொல்லுங்க. பாம்பேல இருந்து ஒருத்தன் கூட்டி வந்து டூப்ளிகேட் பேங்க் ஆரம்பிச்சு எங்களை எல்லாம் கவுத்து போட்டாங்க. காடுகரை எல்லாம் வித்து போட்ட காசு பூரா போச்சுங்க. பாம்பேக்காரன் வந்து அடிச்சானா? நல்லா அடிச்சானா? டிக்கே ஏண்டா டேய், நம்மால ஒருத்தன் பேங்க் ஆரம்பிச்சானா நம்பி சல்லி காசு போடுவீங்களா? பாம்பேக்காரன் வந்து அச்சா பூச்சானா பூராத்தையும் கொண்டு போய் போட்டுருவீங்க. இப்பெல்லாம் போச்சுல, சுத்தமா போச்சா? ராசப்பா, மத்தவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டா, நீ பேங்க் வச்சு கொள்ளையடிச்சிருக்க. நான் பரம்பரை பாலிட்டிஷியன், எனக்கு தெரியாத ரூட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். விஸ்வநாதா, இப்ப ஆட்சிக்கு ஆட்சி கலெக்ஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுயா? அவனுக்கு லட்சக்கணக்கில் வாங்கினா இவனுக்கு கோடி கணக்கில் வாங்கினானுங்க. அவனுக்கு மச்சான் விட்டு வாங்கினா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வாங்கினானுங்க. பாம்பேல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வந்து சொல்லிவிட்டு பாத்தியா? கூப்பிட்டு போங்க சார், சீக்கிரம் போங்க. அப்புறம் கோட்டை முடிஞ்சிட போகுது, அப்புறம் என்ன காமெட் வாசல நிப்பீங்க. அடிச்சு அடிச்சு போடாதீங்க சார். சார், அசம்பிளிக்கெல்லாம் போனோம் சார். எம்எல்ஏ ராசப்பன், 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 நேர்த்துங்கடா, ரெண்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா. ஒண்ணு ஒழிக, என்ன வாழ்க. ராசப்பன் ஒழிகன்னா உங்க பணம் வந்துருமா? வராதுங்க. அப்புறம் எதுக்கு கத்துறீங்க? பணம் தங்க போட்டீங்க, பேங்க்ல போட்டு யார் சொல்லி போட்டீங்க? ராசப்பன் சொல்லி. அங்க மூந்து ஏறுங்கடா. ராசு ஒண்ணும் இல்ல, அவனா இவனுமா அண்ணன் காவடியா? வீடு வாசல் இருக்குல்ல, நல்ல குளம் இருக்குல்ல, மாடு கண்டு இருக்குல்ல, நகை நட்டு இருக்குல்ல, பூனை இறங்குடா. ஏ வாங்க பாப்பாரா. இந்த சொத்தோட பத்திரங்க, இத வச்சு பணத்தை வாங்கிட்டு வா அக்கா. ஆமாப்பா, இந்த ஊர்க்காரங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நாங்க கெடுதல் செஞ்சிருப்போமா இல்ல மனசாரதான் நினைச்சிருப்போமா? இந்த கையால எத்தனை பேர் கள்ளி கொடுத்துருப்பா, அவன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டாங்களே இந்த ஊர்க்காரங்க. ஆமா, அதெல்லாம் எது? நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும்டா, ஆனா அவங்க இந்த வீட்டை கொள்ளையடிச்சானுங்க, மாடு கண்ணை பத்திக்கிட்டு போனானுங்க, இருந்த குடிசைக்கு தீ வச்சு கொளுத்துனானுங்க. அத்தனையும் போனாலும் பரவாயில்ல, இருக்கிற இந்த சொத்தை வச்சு பணத்தை வாங்கி அவங்க பணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்து. என் பிள்ளையோட மானம் தான் எனக்கு முக்கியம். இந்த பத்திரம் கோபாலே, இதுக்கு விண்ணப்பமும் ஏன் பேர் வைக்கல? அட மகஜர்னு ஏன் பேர் வைக்கல? பத்திரமா இரும்பு போட்டிலே இருக்கணும், அதுக்கு தான் பத்திரம்னு பேர் வச்சான். அதுவே படிதாடி வந்துச்சுல. பேசுப்பா பேசு, விளக்கம் சொல்ற நிலைமையில நீ இருக்கிற, ஆனா கேட்கற நிலைமையில் நான் இல்ல. சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல, மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ராசப்பன். இப்ப நீ பணம் கொடுக்க போறியா இல்லையாப்பா? ஏப்பா இப்ப கோவப்படுற? ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேர்ல வாங்க வேண்டியதா உங்களை எம்எல்ஏ ஆகுனேன். நீங்க உங்க சொத்தையே அடமானம் வச்சு கடை வாங்குறீங்க, இதுக்கு எம்எல்ஏ ஆகுனேன்? இந்த பாரு, சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு பேசாம இருங்க. பொட்டி பொட்டிய பணம் வர நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ ரொம்ப தொல்லை பிடிச்சவன்ப்பா. மேடையில வந்தாலும் பேசிக்கொள்ற, பணம் வாங்க வந்த இடத்துலயும் பேசிக்கொள்ற. இம்சப்பா அவனோட பேச்சு வச்சுதானப்பா தொழில நடக்குது. ஆகவே கோபால் அவர்களே, நான் என்ன சொல்றேன்ப்பா, நீ பத்திரத்து கொடுப்பா, நான் வேற இடத்துல பணம் வாங்கிக்கிறேன். ஐயோ இல்லப்பா, நீ ரொம்ப பேசுறப்பா, பேச மாட்டேன்.
வெளியில பத்து வட்டி பா, நம்மளுக்கு டேலி தானே. சரி குடு. சார், பேங்க் புக்ல உள்ள ரெக்கார்ட் படி அவங்க கணக்குல போட பணம் திருப்பி கொடுத்துடலாம்ல சார்? கொடுத்துறேன் சார். ஐயா கலெக்டரே, பேங்க் அதிகாரிங்களே, இவங்க பணத்தை இவங்க கேட்டே திருப்பி கொடுத்துருங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னால இதுங்க கேட்ட நாலே வார்த்தை பேசிக்கிறேன். நாலு வார்த்தை தான் பேசுவேன், அதுக்கு மேல இதுங்க கேட்ட நான் பேசவே மாட்டேன். வணக்கம். உங்க பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க, அதை திருப்பி தர்றாங்கன்னு சொன்ன வரிசையா நின்று வாங்க வந்துட்டீங்க. அது என்னப்பா அது? எவனாவது ஏதாவது கொடுக்குறான்னா லைன் கட்டி நிக்கிறீங்க. யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. எவனாவது இலவசமா வேட்டி சட்டை கொடுக்குறான்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா கொள்ளையடிக்க மட்டும் கூட்டம் கூட்டமா போவீங்க. அன்னைக்கு ஒரு தலைவர் செத்துட்டான்னு மெட்ராசிய கொள்ளையடிச்சானுங்க அந்த ஊருக்காரனுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? காடுகர வீடு வாசல் சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல, தம் பேர் கட்டக்கூடாது, மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வித்து உங்க முன்னாடி பணமா வச்சுட்டு கட்டில வேட்டி சட்டை போட நிக்கிறான் ராசப்ப. அவன் வீடு வந்து கொள்ளையடிச்சீங்க, அவன் மாடுகண்களை புடிச்சிட்டு போனீங்க, அவன் இருந்து இந்த குடிசைக்கு நெருப்பு வச்சு சாம்பல் ஆக்கிட்டு இன்னைக்கு பணத்தை திருப்பி தராங்கன்னு சொன்ன உடனே ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி பரிதாபமா நிக்கிறீங்களா? டே டே, நீங்க பெரிய ஆளுங்கடா, கெட்ட கேப் மாறிடா நீங்க. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லா கட்சிக்காரங்க மாதிரி ஆட்சியில் இருக்கும் போது நீ லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாய்கள் எல்லாம் வந்து ஓமிட்டு முன்னால கைகட்டி நிக்கும்ல. நீ என்னமோ ஊரை திருத்த உலகத்தை திருத்தன உண்மை பேசுன, இவனுக்கு நல்லவரையே தெரியாதுப்பா. தொல்லை குடுத்துக்கிட்டே இருப்பானுங்க, அவன் செத்ததுக்கு அப்புறம் செலவைக்கு அலைவானுங்க. இவர்களுக்கெல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு, அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, கால் உழுந்து மரியாதை செய்வானுங்க, அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட். ஏப்பா இவனுக்கு என்னைக்கப்பா நல்லவங்க பார்த்து ஓட்டு போட்டிருக்கானுங்க? இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாலான போட்டிருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை அஞ்சு வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுகளை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுகளை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுக்கு அடிவாக்கி சாகிறதுக்குன்னே பிறந்தவனுங்க. எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்து. எனக்கு ஊத்தாதீங்க. ஏமா குடிக்க மாட்டியா? சோடா ஊத்த வேண்டான்னு சொன்னேன். அப்படின்னா? நான் ராவா தான் குடிப்பேன். அடேங்க அப்பா, பெரிய டிக்கெட்டா இருக்கும் போல இருக்குதா? மாமா எப்படி நம்ம கேஷியர் தெரியும். அதேதுக்கு அள்ள கை கிட்ட பத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். நீ வந்திருந்தா பத்திரமே இல்லாம பணம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல? பணம் வாங்குறதுக்காக வரல, பட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பட்டை இல்லைப்பா, ஃபாரின் சரக்குன்னு தானே சொன்னா. இத கழுகு முடிப்பாரு. அதான் கழுகு, அது குழந்தைங்கிறதுக்கு தானே வரு. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? தப்பாச்சே. பெரிய திருடனுங்க இவங்க எல்லாம், அந்த பெரிய திருடங்க கிட்ட வாங்கி திங்கிற சின்ன திருடனுங்க அள்ள கைங்க. ஒரு டிக்கெட் நிக்கிற அந்த கண்மணி யாரு தெரியுமா? அதுவும் இதே கேஸ் தான். ஆமா இவங்களை எல்லாம் ஏன் முடிச்சு வந்தேன் உனக்கு தெரியுமா? அட தெரியும் தெரியாது வாயத்தன் சொல்ல. ஏன் தெரியாது? என்ன கேஸ் தெரியுமா? பேங்க் கேஸ். பேங்க் வச்சு ஊர்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கொள்ளையடிச்சதா சொல்லி நம்ம கையில விளங்க மாட்டி உள்ள உட்கார வச்சீங்களே, அதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிறதுக்கான அத்தாச்சியும் நான் சுருட்டுனதா சொல்லப்பட்ட பணமும் அந்த பையில இருக்குது. அதையெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற. என்ன செக்ஷன் தெரியுமா? இபிகோ 420 சீட்டிங் கேஸ். ஊர் பணத்தை எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சதா சொல்லி எஃப்ஐஆர் போடுற. என்ன நீங்க பண்ண முள்ள மாதிரி தனத்துக்கு முடிச்ச வைக்கி தனத்துக்கு உங்களை மிதிச்சு கொண்டு போட்டு உங்களுக்கு பதிலா நான் உள்ள இருந்திருக்கணும். ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? ராசப்பணங்கிற பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பதவி ஒட்டிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு மரியாதை கொடுத்துதான் இப்ப போறேன், மறுபடி வருவேன். நான் வெளியவே வர முடியாதுங்கிற நம்பிக்கையில தான் ராசப்பேனை உள்ள வச்சிட்டு போனேன். வெளியில வேண்டும் பாத்தியா விஸ்வநாதா, நம்ம நாட்டிலேயே ஈஸியான செக்ஷன் ரொம்ப கௌரவமான செக்ஷன் 420 தான். இப்போ லட்சக்கணக்கில் நான் ஃப்ராடு பண்ணனா நம்ம ஏரியாவுக்குள்ளே மட்டும் பேசிக்கிறேன். இதுவே நான் கோடிக்கணக்கில் ஃப்ராடு பண்ணியிருந்தேன் மையே அகில இந்திய ரீதியில் பேசுவேன்.
தப்பி தவறி நான் துபாய்க்கு ஃப்ளைட் ஏறிந்தேன்னு வையே, இங்கிருந்து டெலிஃபோன்லயே பேட்டி கேண்டே பேப்பர்ல போடுவேன், மிஸ் ஆயிருச்சு போ. ஏண்டா ராசபா ஊர்ல இருக்கானா? மெட்ராஸ் போயிட்டாருங்க. மெட்ராஸ் போயிட்டாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் கூட்டத்தை கூட்டி பேசிட்டே இருக்கீங்க. அவன் பேசாமலே பதவி வாங்கிட்டான்ல. என்னடா சொல்ற? புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட மந்திரி சபையில் காளியாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராசப்பன் அவர்களை உள்துறை அமைச்சர் பதவியில் நியமித்திருப்பதாக முதலமைச்சர் இன்று அறிவித்தார். ஆயிரம் தான் இருந்தாலே ராசப்பன் நம்மால எம்எல்ஏவாய் மந்திரி ஆயிருக்கான். வரவேற்பு தடபுடலா இருக்கோனு. என்னென்ன ஆட்டம் இருக்குதோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கடா. கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம், ரிக்காட்டர் கூட ஏற்பாடு பண்ணுங்கடா. இது பாரு பாண்டு வாத்தி அடிக்கிறாடி காதை கிழிச்சிருவானே. அவன் கழுத்துல உள்ள முதல் மாலை எம்மாலையா இருக்கணும். என்னங்க, நம்மளை மதிக்காம போய் மந்திரி ஆயிருக்கா, அவனுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செய்யறேன். என்னடா பைத்தியகார மாதிரி பேசுற? மாலை ரெண்டு விஷயத்துக்கு போடுவாங்க, நல்லதுக்கு போடுவாங்க, கெட்டதுக்கு போடுவாங்க. மாலை மட்டுமா போடுவேன்? அவன் மாலை கத்தி சொல்லுவில்ல. அவனை கத்தியில குத்தும் போதே அவன் ஐயோன்னு போற செத்த வெளியில கேட்க கூடாது பாத்தியா? அந்த செத்த வெளியில கேட்க கூடாது. அதுக்குதான் பாண்டு வாத்திய செத்த காதை கிளிக்கும்னு சொன்னேன். டேய், அவன் என்னை தமாஸ்கார நினைச்சிட்டு இருக்கேன். நான் சிரிக்க சிரிக்கவும் பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். சீரியஸா திங்க் பண்ணு வைய ரத்த சிந்து. அது அவனுக்கு புரியணும். ஏ படுதலையா, இங்க வாடா, கதைய சொல்றேன். ஒரே குத்து உயிர் போகணும், புரியுதா? போலீஸ் பந்தோபஸ்த். போலீஸ் இருந்தா வரதான செய்வாங்க, வாங்குற சம்பளத்து வந்து நிக்காம இருப்பாங்க. நீ குத்தும் போது ஜனங்க குறுக்கு வராம பாத்துவாங்க, புரியுதா? சரி, அப்படி போடு மாப்பிள. அம்மனியே ஒத்துடுச்சு, அப்புறம் தாலி கட்டு. என்ன தாலி இல்லன்னு பாக்குறியா? தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அம்மிங்கிறது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லார் வீட்லயும் இருக்கு. அதை எப்ப வேணாலும் யாரு நச்சுக்கிட்டே மிதிக்கலாம். மனசு ரெண்டு ஒத்து போனா போரு. மாலையை மாத்த வேண்டிதான். கொண்டா மாலைய ஐயா, இந்தாங்க கொடுங்க. எனக்கு மனோபாவம் பெருங்கயா, அப்பதான் மனித சமுதாயம் உயரும். அது மனுஷங்களுக்குப்பா, உன்ன மாதிரி அனிமல்ஸ்க்கு இல்ல. நீ நேர்மையா நடந்திருந்தா இந்த கதி வந்திருக்கும். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? புரிய